தோழர்களே மன்னிக்க வேண்டும், தெரியாமல் சரி செய்தபோது விரல்பட்டு இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. காவல்துறையினர் அந்த இடத்திலே நாம் கூடக்கூடாது என்று முடிவு செய்து தடை விதித்திருந்த நிலையில் மீறி போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம். அப்படி மீறி நடத்திய போராட்டத்தில் பல பேர் தாக்கப்பட்டார்கள், மண்டை உடைபட்டது. தல்லாகுளம் சின்னத்தம்பி ரத்தம் சிந்தியபடி தல்லாகுளத்திற்கு ஓடி வந்தார். நான் தங்கியிருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தார். இப்படி சென்னகரம்பட்டியிலே நில உரிமைக்காக, குத்தகை உரிமைக்காக பலியான தோழர்கள் தான் அம்மாசி வேலு என்கிற போராளிகள். எல்லாம் களத்தில் நேரடியாக நாம் சந்தித்த நெருக்கடிகள். அப்போதுதான் தமிழ்நாடு முழுவதும் நாம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், பஞ்சமி நிலங்களை கண்டறிய வேண்டும், அரசு கோவில் மடம் ஆகியவற்றின் சொத்துக்களில் குத்தகை உரிமை ஒதுக்கீடு வேண்டும். குத்தகை ஒதுக்கீடு எப்படி கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதோ அப்படி அரசு சொத்துக்களில், கோவில் சொத்துக்களில், மடத்துக்கு சொந்தமான சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டவர்களுக்கென்று தனியே செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை 92 விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்தது. குத்தகை ஒதுக்கீடு இப்படி 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மண்ணுரிமை ஆர்ப்பாட்டங்கள், மண்ணுரிமை பேரணிகள், மண்ணுரிமை மாநாடுகள் என்று, மண்ணுரிமை கருத்தரங்கங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில், பல மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைத்து சென்னகரம்பட்டி பிரச்சனையை மையமாக வைத்துதான் மக்களை அணிதிரட்டினோம். அந்த அடிப்படையில் தான் கடலூரிலே மண்ணுரிமை பேரணி நடத்துவதென்று அறிவித்தோம். அந்த மண்ணுரிமை பேரணிக்குத்தான் கடலூர் மாவட்டத்தில் தடை விதித்து நான் கடலூர் மாவட்டத்துக்குள்ளேயே அடி எடுத்து வைக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தது. 3000 மேற்பட்டவர்கள் தடையை மீறி அன்றைக்கு கைதானார்கள். அந்த நேரத்தில் எனக்கு கண்ணிலே தூசிப்பட்டு கருவிழி பாதிக்கப்பட்டு கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு பெரும் வலி இருந்தது. ஆனாலும் தடையை மீறி கடலூருக்குள் நுழைவேன் என்று நான் அன்றைக்கு பிடிவாதமாக இருந்தேன். இயக்கத்தின் முன்னோடிகள் கண் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கைதாவது உசிதமானதில்லை என்ற அடிப்படையிலே தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். நானும் அப்போது சென்னையிலேயே தங்க நேர்ந்து விட்டது. ஆனாலும் நான் வரவில்லை, கடலூருக்கு என்னால் வர இயலவில்லை என்ற நிலையிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தோழர்கள், 3000 மேற்பட்டவர்கள் கடுமையான நெருக்கடிகளை தாண்டி பேருந்துகளில் ஏறி ஏறி யார் விடுதலை சிறுத்தைகள் என்று அடையாளம் கண்டு 10 அப்பாலேயே அனைவரையும் கைது செய்தது காவல்துறை. கடலூருக்குள்ளேயே நுழைய விடாமல் தடுத்தார்கள். அதையெல்லாம் தாண்டி கடலூருக்குள்ளே 1000 மேற்பட்டவர்கள் போய் குவிந்தார்கள். சென்னகரம்பட்டியில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தை குத்தகை எடுத்ததற்காக காட்டுமிராண்டித்தனமான வன்முறையில் வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்கள் சாதி வெறியர்கள். உள்ளபடியே அவர்கள் தங்கள் உரிமை பறிபோகிறது என்று சொன்னால் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும். அவர்கள் ஏலம் விடுவதால் தான் தலித்துகள் ஏலம் கேட்கிறார்கள். அதிகாரிகள் பஞ்சாயத்து தேர்தலில் இடஒதுக்கீடு இருக்கிறது என்று சொன்னதால் தான் மேலவளவு முருகேசன் வேட்பு மனு தாக்கல் செய்தான். அப்போதும் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராடவில்லை, ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிராக போராடவில்லை. தேர்தலில் போட்டியிட்ட மேலவளவு முருகேசனை குறிவைத்து படுகொலை செய்தார்கள். இது 97 நடந்தது. சென்னகரம்பட்டி படுகொலை என்பது 92 நடந்தது. ஜூலை 3 நடந்த பேருந்தை வழிமுறித்து நடத்திய அந்த தாக்குதலின் போதே காவல்துறை விழிப்பாக இருந்திருந்தால் ஜூலை 5 படுகொலையை தடுத்திருக்க முடியும். அதே மேலூரில்தான் உலகப்பிச்சன்பட்டி சந்திரனும் கூட சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டான். கிட்டத்தட்ட 1-2 என்னோடு தங்கியிருந்தவன். நான் ஊருக்கு போய்விட்டு அடுத்த நாளே வந்து விடுகிறேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு தான் போகிறான். நான் சொல்லுகிறேன், சாதி வெறியர்கள்
உன் மீது ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீ ஊருக்கு போக வேண்டாம். எதற்காக ஊருக்கு போகிறாய் என்று எவ்வளவோ நான் சொல்லியும் கேட்காமல் போனதும் திரும்பி விடுகிறேன். நான் போவது யாருக்கு தெரிய போகிறது என்று சொல்லிவிட்டு போனவன் அதிகாலை வேளையில் குளத்துக்கரையிலே போய் அவன் காலைக்கடன் கழிப்பதற்காக ஒதுங்கிய நேரத்தில் சாதி வீரர்கள் அங்கே பதுங்கியிருந்து அவன் மீது பாய்ந்து படுகொலை செய்தார்கள். அவன் செய்த குற்றம் April 14 அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக ஊரிலே அம்பேத்கருடைய பாடல்களை ஒளிபரப்பினான் என்பதுதான் குற்றம். வேறு எந்த குற்றத்திலும் அவன் ஈடுபடவில்லை. காட்டுமிராண்டிகளின் உளவியல் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எத்தகைய கொடுமைகளையெல்லாம் தொடக்க காலத்திலே எதிர்கொண்டு மக்களை திரட்டி போராடியிருக்கிறோம், களமாடியிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்று சுவடுகளை நான் இப்போது உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன், நினைவூட்டுகிறேன். அம்மாசி வேலு படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்தோம். அதிகார வர்க்கம் எப்போதும் இறுக்கமானது. அதிகார வர்க்கம் எப்போதும் சாதியவாதிகளுக்கு சார்புடையதாக இருக்கக்கூடியது. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. அதிகாரிகளா மக்களா என்றால் அதிகாரிகள் மக்களுக்கு எதிராக திரும்புவார்கள். சாதியவாதிகளா தலித்துகளா என்றால் அதிகாரிகள் சாதியவாதிகளின் பக்கம் இருப்பார்கள். மதவெறியர்களா ஜனநாயக சக்திகளா என்றால் அதிகாரிகள் மதவெறியர்களின் பக்கம் இருப்பார்கள். இதுதான் களத்தில் நாம் கண்ட நிதர்சனமான உண்மைகள். இப்படி அடுக்கடுக்கான போராட்டங்கள் மதுரையை சுற்றி, வன்முறை வெறியாட்டங்கள், சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடின. சாதி வெறியர்களின் காட்டுமிராண்டித்தனமான உளவியலுக்கு பலியானவர்கள் தான் அம்மாசியும் வேலுவும். அவர்களின் நினைவை போற்றும் இந்த நாளில் இன்னும் நாம் முன்வைத்த கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் கிடக்கின்றன. அதை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், விடைகிறேன். அந்த 5 அம்ச கோரிக்கைகளை மீண்டும் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை இன்னொரு நாள் நான் விளக்கமாக பேச விரும்புகிறேன். அதிலே குத்தகை ஒதுக்கீட்டு உரிமை, அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 1% பேர் கூட தலித்துகள் இதில் பங்கேற்பதில்லை, பழங்குடிகள் பங்கேற்பதில்லை. எப்படி வேலைவாய்ப்பிலே மற்றவர்களோடு போட்டி போட்டு பங்கேற்க இயலாது என்பதனால் சமூக நீதி என்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிறதோ, அப்படி அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு என்று வருகிற போது பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும், பாலங்கள் அமைப்பதாக இருந்தாலும், தார்ச்சாலைகள் போடுவதாக இருந்தாலும், வேறு எந்த அரசு திட்டங்களாக இருந்தாலும், லட்சங்களில் இருந்து கோடிகள் வரையில் அரசு ஏலம் விடுகிற போது அதில் 1% பேர் கூட தலித்துகள் பங்கேற்க முடிவதில்லை. அதற்கான வாய்ப்பும் இல்லை, சூழலும் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்த நிலையில்தான் சென்னகரம்பட்டியிலே அந்த நிலத்தை குத்தகை எடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதற்காகத்தான் இந்த படுகொலை. எத்தனை குளம் குட்டைகள் ஏலமிடப்படுகின்றன, மீன்பிடி தொழில் ஏலமிடப்படுகின்றன, நீர் வற்றிய நிலையில் குளங்களில் வளர்க்கப்படும் கருவை மரங்கள், கருவேல மரங்கள் ஏலம் விடப்படுகின்றன. அதில் ஏதாவது ஒரு ஏலத்திலாவது குத்தகை ஒதுக்கீட்டு அந்த திட்டங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் பங்கேற்க இயலுமா? தார்ச்சாலைகள் போடுவதாக இருந்தாலும் சரி, தொகுப்பு வீடுகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, திருமண மண்டபங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, நூலகங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டிடங்களை கட்டுவதாக இருந்தாலும் சரி, இந்த தொழில்களில் ஒருபோதும் இவர்கள் பங்கேற்கவே இயலாது. ஆகவே அதில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை 1992 விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருகிறது. அதை மேலும் வலியுறுத்தி அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை அம்மாசி வேலு நினைவு நாளில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்களே, கரும்புலிகள் நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வை நாம் தலைமையகத்திலே நடத்துவதுண்டு. விடுதலை இயக்கங்களின் வரலாற்றில் தமிழீழ விடுதலை புலிகளின் சாதனைதான்
கரும்புலிகள் என்கிற அமைப்பு, தற்கொலை படை என்கிற சூசைட் ஸ்குவாட், பல கொரில்லா இயக்கங்களில் உண்டு. ஆனால் அதுபோன்ற ஒரு வழக்கமான தற்கொலை படையாக இல்லாமல் விடுதலை புலிகள் கட்டமைத்த கரும்புலிகள் உலகில் வேறு எந்த விடுதலை இயக்கத்திலும் இல்லாத ஒரு புதிய அமர்வு, புதிய நகர்வு. உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் கரும்புலிகள் சாதனைகளை படைத்தார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதுதான் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் வியப்பாக இருந்தது. மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு பாரம்பரிய இராணுவ குடும்பத்தில் இருந்து பிறந்தவர் அல்ல. இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்ற ஞானம் உள்ளவரும் அல்ல. மிகச் சாதாரணமான எளிய குடும்பத்திலே பிறந்தவர், வீதியிலே மற்ற இளைஞர்களோடு சராசரியாக விளையாடி கொண்டிருந்த ஒரு இளைஞர். அவருடைய தலைமையில் ஒரு விடுதலை இயக்கம் கட்டமைக்க பெற்று கொரில்லா இயக்கமாக அது இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில், கொரில்லா இயக்கம் என்றால் கரந்தடி இயக்கம் என்று தமிழில் சொல்வார்கள். கரந்தடி என்று சொன்னால் மறைந்திருந்து தாக்குதல். மக்களைப் போல் இருப்பார்கள், ஆனால் மக்களோடு மக்களாக இருந்து பகைவர்களை திடுமென அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே தாக்குதல் நடத்தி அவர்களை நிலைகுலைய வைப்பார்கள். சீருடை இருக்காது, கைகளில் வெளிப்படையாக ஆயுதம் ஏந்தியிருக்க மாட்டார்கள், கவசம் பொருந்திய வண்டிகளில் பயணிக்க மாட்டார்கள், சைக்கிளில் செல்வார்கள், நடந்து செல்வார்கள், மக்களோடு மக்களாக இருப்பார்கள். ஆனால் உடையில், எளிய உடையில் ஆயுதம் தரித்திருப்பார்கள். பகைவர்களுக்கு யார் இவர் என்று அறிய முடியாத வகையில் மக்களோடு மக்களாக கலந்திருப்பார்கள். அவர்கள்தான் கொரில்லாக்கள். அப்படி உருவான இயக்கம்தான், ஒரு கொரில்லா இயக்கமாக தனது பயணத்தை தொடங்கிய இயக்கம்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். பிறகுதான் ஒரு மரபு வழி இராணுவத்தை போல அது பல்வேறு அணிகளாக சீருடையோடு கட்டமைக்கப்பெற்றது. ஆகவே 1994 என்று கருதுகிறேன், ஆகஸ்ட் மாதம் 16 நடந்த ஒரு தாக்குதல், தற்கொலை தாக்குதல், தற்கொலை படை தாக்குதல், வள்ளிபுரம் வசந்தன் என்கிற மில்லர், கேப்டன் மில்லர், வடமராட்சி பகுதியிலே சிங்கள இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. வன்னியில் பெரும்பகுதியை அவர்கள் வளைத்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்தின் வடக்கு பகுதியைத்தான் வடமராட்சி என்று சொல்வார்கள். அந்த வடமராட்சி பகுதியிலே நெல்லியடி என்கிற இடத்தில் சிங்கள படை முகாம் அமைத்திருந்தார்கள். பல ஏக்கர் நிலங்களை வளைத்து குடியிருப்புகளோடெல்லாம் இணைத்து அவர்கள் தங்களுடைய முகாமை அமைத்து அங்கே ஆயிரக்கணக்கான வீரர்களை தங்க வைத்திருந்த இடம் அதுதான் படை முகாம், கேம்ப், மிலிட்டரி கேம்ப். இவர்களை எப்படி விரட்டி அடிப்பது, பின்னுக்கு போக வைப்பது என்கிற அடிப்படையில் சிந்தித்த மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய படைதான் கரும்புலி படை. புலிகளுக்கே யார் கரும்புலி என்பது தெரியாது. வெளிப்படையாக சீருடை அணிந்திருக்கிற புலிகள் போல இவர்கள் இருக்க மாட்டார்கள். எளிமையாக இருப்பார்கள், இயல்பாக இருப்பார்கள், மக்களோடு மக்களாக இருப்பார்கள். கரும்புலிகளை பற்றி என்ன பிரபாகரன் அவர்கள் பேசும்போது சொல்வார், இவர்கள் எமது இனத்தின் தற்காப்பு கவசங்கள், எமது போராட்ட பாதையின் தடை நீக்கிகள். நாங்கள் போராட்டத்திற்கு முன்னோக்கி செல்லுகிற நேரத்தில் இடையிலே இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய தடை நீக்கிகள், அப்புறப்படுத்தக்கூடிய வலிமை மிக்கவர்கள். எதிரியின் படைபலத்தை தமது மனபலத்தால் உடைத்தெறியக்கூடிய நெருப்பு மனிதர்கள், அவர்கள்தான் கரும்புலிகள் என்று கரும்புலிகளை பற்றி விவரிக்கிற நன் பிரபாகரன் அவர்கள் அவர்களை இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார் எமது
மக்களை பாதுகாக்கக்கூடிய, மக்கள் நலன்களை நேசிக்கக்கூடிய ஆழமான மனித நேயர்கள். தற்காப்பு கவசங்கள், தடை நீக்கிகள், நெருப்பு மனிதர்கள் என்று கரும்புலிகளை பற்றி விவரிக்கக்கூடிய நன் பிரபாகரன் அவர்கள் மக்களை நேசிக்கும் மகத்தான மனித நேயர்கள் என்று கரும்புலிகளை அவர் போற்றுகிறார். அப்படிப்பட்ட அந்த கரும்புலிகள் படை நிலவழியிலே முதலில் தரைப்புலிகளாக, தரைவழி நில கரும்புலிகள், தரைப்படையைச் சார்ந்த கரும்புலிகள், பின்னர் கடற்புலிகள், கடற்புலிகளிலேயே கரும்புலிகள், பின்னர் வான்புலிகள், வான்புலிகளிலேயே கரும்புலிகள். இந்த கரும்புலிகள் களத்திற்கு போகிற போது முகத்தை மூடியிருப்பார்கள். களத்துக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவு வந்த பிறகு, ஆணை வந்த பிறகு அவர்கள் ஒரு நாள் இரவு, முதல் நாள் இரவு மேதகு பிரபாகரன் அவர்களோடு உண்டு மகிழ்ந்து கூடி குழாவி களிப்புடன் இருந்துவிட்டு கதை பேசிவிட்டு அடுத்த நாள் களத்தில் போய் நெருப்பு பிழம்புகளாக மாறிவிடுவார்கள். நெருப்போடு நெருப்பாக கலந்து விடுவார்கள். தீயாய் பரவி பகையை கருக்குவார்கள். இதில் என்ன பெரிய வியப்பு என்றால், அந்த கரும்புலிகள் படையிலும் பெண் புலிகள் உண்டு. இந்த தரைவழி கரும்புலிகளில் முதல் தியாகம் கேப்டன் மில்லர். நெல்லியடியில் நிலை கொண்டிருந்த சிங்களப்படை முகாமை விரட்டி அடிப்பதற்காகத்தான் தன்னுடைய உயிரையே கொடையளிப்பதற்கு முன்வந்து ஒரு வாகனத்தில் வெடிமருந்தை நிரப்பிக்கொண்டு அந்த வண்டியோடு புறப்பட்ட கேப்டன் மில்லர் சிங்கள படை முகாமின் மீது பாய்ந்து சென்று மோதியதில் அந்த வண்டியில் இருந்த அவ்வளவு அத்தனை டன் வெடிமருந்தும் வெடித்து சிதறியது. அதில் ஒரு துணுக்கு கூட தேட முடியாத வகையிலே தீயோடு தீயாய் பரவினான் கேப்டன் மில்லர். விடுதலை புலிகளின் வரலாற்றில் முதன் முதலாக களப்பலியான கரும் புலி கேப்டன் மில்லர். July 5 களப்பலியானார். சிங்களப்படையை சார்ந்த 40 பலியானார்கள். அதன் பின்னர் அந்த சிங்களப்படை முகாம் பின்னால் போய்விட்டது. பல மைல்களுக்கு அப்பால் வெளியேறி அவர்கள் புலிகளுக்கான இடத்தை கொடுத்துவிட்டு பின்னோக்கி பெயர்ந்து போனார்கள் எஞ்சியவர்கள். அதைத்தான் சொன்னார் எமது போராட்ட பாதையின் தடை நீக்கிகள். எதிரியின் படைபலத்தை மனபலத்தால் தகர்த்தெறியும் நெருப்பு மனிதர்கள். ஒரு நெருப்பு மனிதனாக கேப்டன் மில்லர் தன்னை தற்கொடை அளித்தான் தமிழீழ விடுதலை களத்தில். அந்த மில்லரின் நினைவு நாள்தான் ஒட்டுமொத்த கரும்புலிகளின் நாளாக கொண்டாடப்படுகிறது. தோழர்களே, கடற்புலிகளில் கரும்புலி முதன் முதலில் தன் உயிரை தற்கொடையாக அளித்தவள் அங்கையர்கண்ணி, இளம் பெண். கெட்டுவின் மரணத்திற்கு பிறகு அந்த மரணத்தை ஒட்டிய நிகழ்வுகளில் பங்கேற்று இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் அங்கையர்கண்ணி. 2002 மானுடத்தின் தமிழ்கூட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றபோது அங்கே கடற்படை தளபதியை சந்திப்பதற்கு சென்றோம். கடற்படை தளபதியை சந்தித்த போது கடலுக்கு எங்களை அழைத்து சென்றார். அப்போது நாங்கள் ஏறிய அந்த அதிகாலை வேளையில் கடும் குளிராக இருந்த பொழுதில், 4:30 இருக்கும் என்று நான் கருதுகிறேன், அந்த நேரத்தில் நாங்கள் கடல் நீரில் இறங்கி ஒரு படகிலே தாவி ஏறினோம். அந்த படகில் எழுதியிருந்த பெயர் அங்கையர்கண்ணி.
அங்கையர் கண்ணியின் பெயரால் அந்த படகு இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஒற்றை படகில் அதை இயக்கி வந்தவர், ஓட்டி வந்தவர், கடலுக்கு அதை எடுத்து வந்தவர் ஒரு பெண்மணி, ஒரு இளம் தங்கை, இளம் நங்கை, தமிழ் நங்கை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் கடற்படை தளபதி. அந்த அங்கையர் கண்ணிதான் சிங்களவர்களின் தலைமை கட்டளையிடும் தாய்க்கப்பல் ஒன்று புலிகளின் கடற்பிராந்தியத்திற்குள்ளே வந்து நிலை கொள்ள முயற்சித்த போது அங்கே நின்று கொண்டிருந்த நேரத்தில் அதன் மீது வெடிமருந்துகள் நிரப்பிய படகோடு சென்று மோதி கேப்டன் மில்லர் எப்படி தீயாய் பரவி பகையை கருக்கினானோ அப்படி அந்த சிங்களப்படையின் கப்பலை சாம்பலாக்கியவர்கள் சாம்பலாக்கியவர் தகர்த்தெறிந்தவள் அங்கையர் கண்ணி. கடற்புலிகளின் கரும்புலி, முதலில் களப்பலியான கரும்புலி. அதேபோல வான்புலிகளில் எதிரிகளை நிலைகுலைய வைத்து களப்பலியானவர்கள் கர்னல் ரூபன், லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீதரன். இந்த இரண்டு பேரும் வான்வழியே சென்று எதிரிகளின் முகாம்களை தாக்கினார்கள். கட்டுநாயக்கா விமான தளம் உட்பட அவர்கள் இரண்டு இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள். அதில் ஒருவர் கேர்னல் ரூபன், இன்னொருவர் லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீதரன். இரண்டு பேரும் தீயாய் பரவி பகையை கருக்கிய போராளிகள், கரும் புலிகள். இப்படி எண்ணற்ற தோழர்கள் இளம் வயதில் உயிரை கொடையளிப்பதற்காகவே தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள், களத்தில் நின்று போராடும் புலிகளின் போராட்டப் பாதையில் தடையை நீக்குவதற்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், உலக நாடுகளே வியப்பால் விழிகளை விரித்து நோக்கக்கூடிய வகையில் அதிர்ச்சியால் நிலைகுலைந்து உறைந்து போகக்கூடிய வகையில் தமது உயிரை அர்ப்பணித்த உயிர் கொடையாளர்கள் கரும்புலிகள். கேப்டன் மில்லரின் நினைவு நாளே ஒட்டுமொத்த கரும்புலிகளுக்கான நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. எப்படி நவம்பர் 26 ஒட்டுமொத்த விடுதலை புலிகளின் மாவீரர் நாளாக கொண்டாடப்படுகிறதோ, அப்படி முதன் முதலாக ஒட்டுமொத்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் களப்பலி, முதல் பலி சென்னையில் சிகிச்சை பெற வந்த இடத்தில் காலமான சங்கர், அவரின் நினைவு நாள் தான் ஒட்டுமொத்தமான மாவீரர்களின் நாளாக கொண்டாடப்படுகிறது, கரும்புலிகள் உட்பட. ஆனாலும் கரும்புலிகளின் சிறப்பு நாளாக நினைவை போற்றும் நாள் ஜூலை 5. இதையெல்லாம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் நினைவூட்டுவதற்கு காரணம், எப்படியெல்லாம் களத்தில் தியாகம் செய்யக்கூடிய போராளிகளை நாம் வரலாற்றில் பார்க்க நேருகிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்களைப் போல நாம் உயிர்க்குடை அளிக்கக்கூடிய ஒரு களத்தில் இன்றைக்கு நிற்கவில்லை. சட்ட வழியில் போராடக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகபட்சம் நம் மீது காவல்துறை பொய் வழக்குகள் போடும். அதிகபட்சம் சொல்லப்போனால் குண்டர் தடுப்பு சட்டத்தை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நம் மீது ஏவ முடியும். மற்றபடி ஆட்சியாளர்களால் எதையும் நம்மை நிலைகுலைய செய்துவிட முடியாது. சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் வேண்டுமானால் பதுங்கியிருந்து தாக்கலாம், அது அவர்களின் கோழைத்தனம். இந்த கொரோனா காலத்தில் எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஸ்ரீராமன் என்கிற கிராமத்தைச் சார்ந்த தனலட்சுமி என்ற நடுத்தர வயதைச் சார்ந்த பெண்மணி சாதி வெறியர்களால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு
படுகொலை செய்து ஒரு மரத்தோடு மரத்தில் இணைத்து கழுத்திலே அவருடைய புடவையை சுற்றி மரத்திலே கட்டி போட்டு விட்டார்கள். வழக்கம் போல காவல்துறை தற்கொலை என்று அந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சிக்கிறது. 174 சிஆர்பிசி அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்து நாங்கள் புலனாய்வு செய்கிறோம் என்ற பெயரில் புலன் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பு வராத காலத்திலெல்லாம் இப்படிப்பட்ட எத்தனையோ படுகொலைகளை தற்கொலைகள் என்று மூடி மறைத்த வரலாறு காவல்துறைக்கு உண்டு. இன்றைக்கு நமது தோழர்கள் அந்த சாதி வெறியர்களை பாலியல் வல்லுறவில் ஈடுபட்ட காமப்பித்தர்களை கைது செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். செய்யூர் அருகே ஒரு இளம்பெண் சொந்தக்காரர்களாலே பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக பெற்று தற்கொலை செய்ய நேர்ந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் இந்த கோவிட் காலத்தில், கொரோனா காலத்தில், இந்த இயற்கை பேரிடர் காலத்தில் அதிகரித்திருக்கிறது. தோழர்களே, வேலூர் மாவட்டம் பாகாயம் அருகே ஒரு சிறுமி இதேபோல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்க பெற்று உடலிலே மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டால் தன்னை மாய்த்து கொண்டாள். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு, வேதனைக்குரிய வன்கொடுமை! பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்கிற போது நாம் ஆணாதிக்கத்திற்கு எதிராகத்தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். இதில் எந்த சாதி எந்த மதம் என்று நாம் பார்ப்பதில்லை. சில வேளைகளில் நாம் ஏற்றுக்கொண்ட வேலை சுமைகளின் காரணமாக, பணிச்சுமைகளின் காரணமாக சிலவற்றுக்கு போராடாமல் போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கொடுமைகளில் சாதி பார்த்து, சாதியை ஒரு அளவுகோலாக பார்த்து பின்வாங்குவதோ அல்லது போராட்டத்தை முன்னெடுப்பதோ போன்ற நடவடிக்கைகளை நாம் ஒருபோதும் கையாண்டதில்லை. வேலூர் மாவட்டத்திலே நமது இயக்கத்தோழர்கள் இடதுசாரிகளோடு இணைந்து அந்த கொடூரத்தை கண்டித்து போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். இரண்டொரு நாட்களில் நமது கட்சியின் மகளிர் பிரிவான மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் இந்த கொடுமைகளையெல்லாம் கண்டித்து வேலூர் மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்ட சிறுமி, மதுராந்தம் அருகே செய்யூர் பக்கத்தில் தன்னை மாய்த்து கொண்ட ஒரு சிறுமி, மற்றும் இன்றைக்கு ஸ்ரீமுஷ்ணம் அருகே படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த பெண்மணி ஆகியோருக்கு எதிராக நடந்தேறியிருக்கிற பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வாசல் இருப்பு போராட்டத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். நாளை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பீகாரிலே ஒரு சிறுமி மாம்பழம் பொறுக்க போன இடத்திலே சாதி வெறியர்களால் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெண்மணி, அந்த ஒரு இளம் சிறுமி, 15 வயதுதான், 18 வயதுக்கு மேல்தான் பருவத்தை அடைந்தவர்கள், அடல்ட் என்கிற வயதை எட்டியவர்கள் என்று சட்டம் கூறுகிறது. 15 வயது சிறுமியை சுற்றி வளைத்து இந்த மாந்தோப்புக்குள்ளேயே பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்து தூக்கி வீசிவிட்டார்கள். கொரோனா காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரித்திருக்கின்றன என்பதற்காக சொல்லுகிறேன். தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரிக்கவே செய்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளை கண்டிக்கவும், விளிம்புநிலை மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போராடவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சிறுமிகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் பிரிவின் சார்பில், மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய மாவட்ட நிர்வாகத்திற்கான விண்ணப்பங்கள் இதுவரையில் சுமார் 500 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அறிவித்து 5 நாட்கள் உள்ளன, கடந்திருக்கின்றன.
ஜூன் மாதம் 30ஆம் தேதி தான் அதிகாரபூர்வமாக விண்ணப்பத்தை நாம் இணையத்திலே போட்டோம். இன்றைக்கு ஜூலை 5ஆம் தேதி, 5 நாட்களில் 500 விண்ணப்பங்கள் பதிவாகி இருக்கின்றன. மூத்த தோழர்கள், முன்னோடிகள் இந்த நடைமுறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறையிடம் கட்சி நிர்வாகம், கருத்தியல் பரப்புதல் போன்ற நடவடிக்கைகளை நாம் ஒப்படைப்பது நம்முடைய கடமை. ஆகவேதான் 25 விழுக்காடு மட்டும் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பாக அளிக்கப்படும் என்று நாம் கூறியிருக்கிறோம். இதை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்கத் தோழர்களின், முன்னோடிகளின், மூத்த தோழர்களின் பொறுப்பு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தோழர்களே, எந்த ஒரு இயக்கமும் இளம் தலைமுறையை உள்வாங்க வேண்டும், அவர்கள் கட்சி நிர்வாகத்திலேயே இடம்பெற வேண்டும், கட்சி அதிகாரத்தை அவர்கள் கையாள வேண்டும். இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நான் உங்கள் முன்னால் வைக்கிற ஒரு செயல் திட்டம். இதற்கு மூத்த தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை ஒரு பரப்புரையாகவே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 25ஆம் தேதி, ஜூலை 25ஆம் தேதிக்குள் நாள் முடிகிறது. எனவே அனைவரும் விரைவாக விண்ணப்பம் செய்யுங்கள் என்பதை நீங்கள் வெளிப்படையாகவே கலந்தாய்வு செய்து உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். தொழில்நுட்ப அடிப்படையில் விவரம் தெரிந்தவர்கள் எப்படி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என்பது உட்பட அது குறித்து போதிய விவரம் அறியாதவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இது உங்கள் கடமை. ஏதோ நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் என்று புறந்தள்ளிவிடக்கூடாது. கட்சியில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களோ, மாநில பொறுப்பாளர்களோ, மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பித்திருந்தாலும் கூட, விண்ணப்பிக்க இயலாதவர்களாக இருந்தாலும் கூட, அதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும், ஒத்துழைப்பை தர வேண்டும், உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக. மீண்டும் நாளை சந்திப்போம். முகநூல் நேரலையில் நாளை சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.